ஆண்களுக்கான பைக்கர் ஷாம்பு ஸ்டாப் அட் நதிங். அட அட, இது வல்லிமை ட்ரெய்லரா இல்லாட்டி படமானே தெரியல. அந்த அளவுக்கு வேற லெவல்ல நமக்கு வந்து ஒரு பொங்கல் ஃபீஸ்டா அதை கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 2 வருஷம் நம்ம வந்து இந்த வல்லிமைக்காக வெயிட் பண்ணிருக்கோம். ஸோ அதுக்கு ஈக்குவலா வந்து இதை கொடுத்துருக்காங்க. 2 வருஷம் வெயிட் பண்ணது ஒர்த்துடா அப்படிங்கிற மாதிரி இந்த ட்ரெய்லர் விட்டுருக்காங்க. ட்ரெய்லர் ஆரம்பிக்கிறதே வந்து ஒரு 4-5 பைக் சேர்ந்து ஒரு பைக் ரேசிங் போற மாதிரி ஆரம்பிக்குது. இவ்வளோ நாளா தலை படத்துல இப்படி ஒரு மாசான பைக் சீன் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வருத்தத்துல இருந்த நேரத்துல படம் முழுக்க வந்து பைக் வச்சு வந்து ஓட்டிட்டு இருக்காங்க. சோ ஆரம்பிச்சு கொஞ்ச செகண்ட்ஸ்லயே வந்து மதுரையோட ஓபனிங் காமிக்கறாங்க. சோ இதுல நம்ம அஜித் குமார் ஒரு மதுரக்காரர் அப்படிங்கறது நமக்கு வந்து தெரியுது. ஒரு திருவிழா நடந்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணு வந்து கேக்குறாங்க, அர்ஜுனன் எங்கம்மா அப்படினு சொல்ல நம்ம தலையோட என்ட்ரி அங்க வருது. அந்த என்ட்ரி சாதாரண என்ட்ரி இல்லங்க, ஒரு மழையில ஃபைட் சீக்வென்ஸ்ல அப்படியே யாரையோ போட்டு அடிக்குறாங்க. சைடுல அஜித் குமார் அப்படினு அவரோட பேர் அப்படியே மாசா வந்து நிக்குது. சோ ட்ரைலர் பாக்கும்போது ஒரு கொஞ்ச நேரத்துல நமக்கு வந்து தெரியுது அஜித் குமார் வந்து ஒரு காப் ரோல் பண்றாரு அப்படினு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் மதுரையில இருக்காரு. அதுக்கப்புறமேட்டு அவரை வந்து சென்னைக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றாங்க. சென்னையில வந்து ஒரு கிரைம் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அங்கதான் நம்ம வில்லனோட என்ட்ரி வருது. டாக் ஸ்மெல் பண்ணிடுச்சு அப்படின்னு வந்து சொல்றாரு. வில்லன் அப்படி ஒரு டைலாக் சொன்னதுக்கு அப்புறம் சில பல பைக் சீக்வன்சஸ் எல்லாம் வந்து அப்படியே பிச்சு பிச்சு காட்டிட்டு இருக்காங்க. அதுல ஒரு பைக் சீக்வன்ஸ் இருக்கு பாருங்க, ஒரு ஃபாரஸ்டுக்குள்ள எடுத்திருக்காங்க. ஐயோ, அப்படியே ஹாலிவுட் படம் பார்த்த ஒரு ஃபீல் இருந்துச்சு. இந்த ஃபாரஸ்ட் சீக்வன்ஸ்ல நம்ம அஜித் குமார் எப்படி எல்லாம் ஸ்டன்ஸ் பண்ணிருப்பாருன்றது இப்ப நினைச்சாலே எனக்கு ஒரு வேற லெவல் ஜாலியா இருக்கு. அதுக்கப்புறம் புல்லட் தெரிக்க, பைக் பறக்க, வண்டி வெடிக்க அப்படின்னு சொல்லிட்டு சில பல சண்டை காட்சிகள்லாம் வந்து அதில் காட்டுறாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் அப்படியே காமா ஒரு அம்மா சென்டிமெண்ட் சீக்வன்ஸும் வருது. அதோட சேர்த்து நம்ம வில்லனும் வந்து அவனை சும்மா விடக்கூடாது, அவனை வந்து வாழவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்னமோ வந்து பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் சில பல நல்ல சண்டை காட்சிகளோட வந்து வலிமை அப்படின்னு டைட்டில் போட்டு இந்த ட்ரெய்லர் வந்து முடிக்கிறாங்க. இதுல ஒரு ஹைலைட்டான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, வலிமை பத்தி ஃபர்ஸ்ட் வில்லன் ஒரு டைலாக் சொல்றாரு. என்னடா பட டைட்டில் வச்சு வில்லன் டைலாக் சொல்றாரு அப்படின்னு பார்த்தா, அதுக்கப்புறம் நம்மளுடைய தலை, ஓ சாரி, அதுக்கப்புறம் நம்மளுடைய அஜித் குமார் இருக்காருல, அவர் அந்த வலிமை டைலாக் அழகா முடிக்கிறாரு. வலிமைங்கிறது அடுத்தவங்களை காப்பாத்துறதுக்கு தான், அழிக்கிறதுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப சுமாரா சொல்றேன். ஆனா ஒரு வேற லெவல் இந்த டயலாக சொல்லியிருக்காரு. சோ இதுதான் இந்த ட்ரெய்லர்ல ஹைலைட் ஆன விஷயம். சும்மா மழையில மிளகா பஜ்ஜி சாப்பிட்டுட்டு இருந்த எங்களை இந்த மாதிரி ட்ரெய்லரை விட்டு இப்ப எப்படா படம் வரும் அப்படின்ற அளவுக்கு எங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து அப்படியே தூண்டி விட்டுட்டாங்க அப்படின்னு தான் வந்து சொல்லணும். என்ன மாதிரி நீங்க எல்லாருமே வந்து எப்போ இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே எக்ஸைட்டடா இருக்கீங்க அப்படின்னு தெரியுது. January 13 இந்த பொங்கலுக்கு வலிமை ரிலீஸ் ஆக போகுது. சோ எல்லாருமே நம்ம வந்து தியேட்டர்ஸ்ல வந்து போய் பார்க்க போறோம், என்ஜாய் பண்ண போறோம். இந்த ட்ரெய்லர் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கண்டிப்பா அனிஷா வகை என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ ஆண்களுக்கான பைக்கர் ஷாம்பு ஸ்டாப் அட் நதிங்.